பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வளப்படுத்துறோம் வயலே ஆனாண்டானியம் எல்லாம் அழுத்தவனோட கையிலே இது தகாதுன்னு எடுத்து சொல்லியும் புரியலே அதால மனுஷன மனுஷன் சாப்பிடறாண்டா தம்பி பயலே துன்றதுல ஒண்ணு குறைச்ச இல்ல ஆனா உடம்புலதான் சதை ஏற மாட்டேங்குது எங்க இந்த அவனுக்கு சதை ஏறும் தினமும் கடையில பட்ட சராயத்துல அவன் குடிச்சிட்டு இருக்கான் ஓ மூஞ்சிலே கைய வைக்க சத்தம் போட்டு பேசாத போலீஸ்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா அப்புறம் நீயும் குடிக்க முடியாது ஓ ஓ அமனே சுந்தரத்தோட தோட்டத்துல வெட்டின காயா இருந்தா எனக்கு வேண்டாம் அட நீ ஒண்ணு இது கோபாலோட தோட்டத்துல வெட்டினது அம்மனுக்கு வேணும்னு ஸ்பெஷலா வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதா இங்க பாரு ஐயோ கர்த்தாவே இதுல இருந்து பழம் எல்லாம் எங்க போச்சு நல்ல டேஸ்டா இருக்கு இன்னைக்கு சாப்பாடே வாழ்ப்பழம் தான் ஏது இந்த பழம் உங்களுக்கு அந்த தெரு முனையில நம்ம வினு வித்துட்டு இருக்கா நல்ல லாபம் அவனுக்கு இனி அங்க போய் பிரயோஜனம் இல்ல கடைசி சீப்பு தான் நான் வாங்கிட்டு வரேன்
ஐயோ கர்த்தாவே கர்த்தாவே கேட்காத பாதர போய் கேளு அவர்தான் அவனுக்கு கார்டியன் இப்போ நடைய கட்டு தோலுக்குள்ள காசு கிடைச்சாலே பெரிய விஷயம் இப்பெல்லாம் அந்த வினுவோட குறும்பு தானே ரொம்ப அதிகமாயிடுச்சு போ போ என்னடா இது இப்படி ஷூவை திறந்த கண்ணு மூடாம பாத்துக்கிட்டு இருக்க இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கி எறிய வேண்டிய உங்களோட ஷூல ஆணி அடிக்கிறதுக்கு எங்க இடம் இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா நல்லதா ஒரு ஷூவை டவுன்லயே நானே வாங்கிட்டு தருவேன்ல ஏங்க கஞ்சத்தனம் பண்றீங்க கொஞ்சம் மெதுவா ஆணி அடிறா கர்த்தர் அடிச்சதை விட கொடூரமா இருக்கு நீ இப்ப அடிக்கிறது அவர் கடிச்சது 3 ஆணி தான் இதுல 36 ஆணி அடிச்சிட்டான் இருந்தாலும் நீ இப்படி பண்றது பெரிய கொடுமைப்பா பெரிய கொடுமை இல்ல ஃாதர் பயங்கர கொடுமை இதோ இதல இருந்த பழம் பூராவையும் அந்த திருடன் திருடிட்டு போய் வித்துட்டான் எந்த திருடன் அதான் நீங்க வளக்குறீங்கல்ல ஒரு குள்ள கத்திரிக்கா அவன்தான் நான் உங்களுக்கு புத்திமதி சொல்றேன் இந்த கதை என்கிட்ட வேண்டாம் எனக்கு என் துட்டு வேணும் எவ்வளவு துட்டு வேணும் 14 ரூபாய் ஒரு 10 ரூபாய் வச்சுக்கேன் ஆஹா முடியாது 14 ரூபாய் தந்தே ஆகணும் அப்படினா உங்க அம்மாவுக்கு திருப்பலி பூசை பண்ணி வச்ச வகையில எனக்கு ஒரு 10 ரூபாய் தர வேண்டியது இருக்கு அத கழிச்சிட்டா பாக்கி இந்த 2 ரூபாய் பாக்கி 2 ரூபாய் அதான் இது அது இல்லங்க ஃாதர் பாக்கி 2 ரூபாய் அதான் குழந்தை இது ஏய் வின்ஸ் என்ன யோசிச்சிட்டு இருக்க இல்ல அப்ப நீ சொன்ன அலாவுதீன் கதையில வர விளக்கா இருக்குமா இது போச்சுடா ஒருவேளை அலாவுதீன் மறந்து விட்டுட்டு போயிட்டாரோ என்னமோ நீ இத கையால உரசி பாரு அந்த பூத வந்து நீ கேக்குற பொருளை கொடுக்கும் கொஞ்சம் உரசி பாக்குறேன் எதுலயும் ஒரு நம்பிக்கை வைக்கிறது நல்லதுதான் Excuse me. Excuse me. இந்த பண்ணையார் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்கு? எங்க வீட்டு கிட்ட இருக்கு. ஆஹா. உங்க வீடு எங்க இருக்கு? பணையர் வீடு கிட்ட இருக்கு. உங்க வீட்டுக்கு போறதுக்கு இங்க இருந்து எவ்வளவு டைம் ஆகும்? அது நீங்க நடந்து போற ஸ்பீட வச்சு தான் சொல்ல முடியும். இல்லடா? வண்டி இல்லனா? கட்ட வண்டினா ஒரு 10 15 நிமிஷம். 5 நிமிஷம் ஆகும். ஓ, போலீஸ் வண்டி இல்லனா? புது எஸ்ஐ இருப்பார் போல இருக்கு எஸ்ஐ இல்ல சிஐ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வணக்கம் புதுசா ஒருத்தர் உங்க ஊருக்கு வந்தா இப்படிதான் பிஹேவ் பண்றதா இல்ல சார் நாங்க கரெக்டா உங்களுக்கு வழி காட்டுவோம் அதான் மரியாதை வாங்க சார் நாங்க வழி காட்டுறோம் இதோ சர்க்கிள் முதல்ல சொல்லி தரச்சிருக்க கூடாது மட்டன் குருமா மீன் வறுவல் என்ன இது சிக்கன் ஃப்ரெஷ் சிக்கன் இதுவா அட கடவுளே ஐயோ 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 சார் சத்தியமா எல்லாத்தையும் நான் கொண்டு வந்தேன் எப்படி இந்த கேரியருக்குள்ள இதெல்லாம் வந்துச்சு அது எனக்கு எப்படி தெரியும் உன்னை நம்பினம் பாரு இன்னைக்கு நான் பட்னி தான் என்ன இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்ட நாங்களே செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் வேணான்னு சொல்லிடாதீங்க சிக்கன் மட்டன் மீன் சார் இந்த ரெண்டு பெருச்சாளிகளையும் சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யறதுக்கு நீங்க என்ன அனுமதிக்கணும் சார் எதுக்கு சார் இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்த இந்த டிஃபன் கேரியர் இருந்து திருட்டு போனது சார் சாரா என்ன சீ போடா இதான் உனக்கு முதல் தடவைங்கிறதுனால நான் உன்னை மன்னிக்கிறேன் இனிமேலும் இது மாதிரி குடிச்சிட்டு வந்த உன் தொப்பி கிளண்டுக்கும் புரிஞ்சுதா உத்தரவு ஓ சார் ஓ முருகனுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்ன உடம்புக்கு சிக்கன் பாக்ஸ் அதுக்கு இதெல்லாம் அதுக்கு முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் வேண்டது போறோம் இந்தா
சீக்கிரம் வீட்டுக்கு போய் சரி. சிக்கன் எப்படி இருக்கு? ஊளு. அந்த சர்க்கர் ஒரு முஸ்டா இருந்தாலும் நல்ல மனுஷன் இல்லடா. ஹரோ ஹரோ. ஐயோ. என்னடா சொல்லி கிட்ட பண்ணுவ இன்ன? நான் அப்பவே சொன்னல்ல அம்மாவுக்கு சிக்கன் திங்காதனால தான் உடம்பே சரியில்லன்னு. நம்பிக்க துரோகத்துக்கு சட்டம் கொடுக்கிற தண்டனை என்னன்னு தெரியுமா உனக்கு? அம்மா தெரியுமா உனக்கு? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு ஒரு வழி கொண்டு இது கடற நான் ஒண்ணுமே சொல்லலையே அம்மா குட்டி நான் சும்மா இங்க வரதுக்கு யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க கண்ணு தண்ணியே இல்லையே இந்த கண்ணை துடைச்சுக்கோ வேண்டாம் வச்சுக்கோ சிக்கன் சாப்பிடு உக்கானே சாப்பிடு நான் போயிடுறேன் ஹரோ ஹரா ஹரோ ஹரோ ஹரா वी कनंद அவங்கள அனுப்புறது இல்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஃாதர் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலயே அவங்களுக்கு நீங்க செஞ்சீங்க ஆனா நாளைக்கு நீங்க இங்க இருந்து போறப்போ அவங்களும் கூட வரட்டும் ஃாதர் வினுவை பார்க்கறப்போ அனாத ஆசிரமத்துல வாழ்ந்த என் சின்ன வயசு ஞாபகத்துக்கு வருது ஆனந்த் பேர் தெரியாத யாரோ ஒரு பெரிய மனுஷனோட ஆதரவால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் நான் வினுவை படிக்க வைக்க விரும்புறேன் எனக்கு கிடைக்காதெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவனை கிட்ட தந்துறங்களே அவனுக்கு ஒரு குறையும் வராம என் சொந்த மகன் மாதிரி அவனை வளக்குறேன் ஃாதர் முடியாதுன்னு சொல்லிட்டாதீங்க ஆனந்த் வினோ வினோ வேண்டாம் வேண்டாம் தூங்கு நானும் கொஞ்ச நேரம் உன் கூட படுத்துக்கிறேன் நீ ஏன்டா அவளோட போய் படுத்துக்கிற பேசாம என் கூட வந்து தூங்க வேண்டியதானே எனக்கு தெரியும் உனக்கு என்னோட அவளைதான் பிடிக்கும்னு ஏன்டா பேச மாட்டேங்கிற அவ உன்னை திட்டுவான்னு பாக்குறியா சரி ஒரு வேலை செய் ஒரு நாளைக்கு அவ கூட தூங்கு ஒரு நாளைக்கு என் கூட என்ன சம்மந்தமா இந்த ஊர்ல என்ன குளிரடா உன்னை இப்படி கட்டி பிடிச்சா என்ன ஒரு சுகம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லா கொழுத்துட்ட டாடி அம்மா ஒத்துக்கிட்ட டாடி இதுக்கு அவ ஏன்டா அது ஒத்துக்கணும் அவ யாரு நீ ஏமா நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் உன்னை நான் கட்டி பிடிச்சுப்பேன் காலை தூக்கி போடுவேன் முத்தம் கொடுப்பேன் டாடி என்னடா நீயா நீ எப்படி இருக்க? ஏஞ்சி போயிருக்கலாம்ல? கையும் காலையும் என் மேல போட்டு அமுக்குனா நான் எங்க இருந்து எந்திரிச்சு போறது? அது நான் அது ஓகே ஓகே நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க நாம சர்ச்சுக்கு போறோம் ஓ இன்னைக்கு ரிஹர்சல் இருக்குல்ல ஷே மறந்துட்டேன் வா போலாம் 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 மறக்க மறம் ம்
चिन्ना चिन्ना दोसे तिंग तिंग आसे चिन्ना चिन्ना दोसे ला 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 கட்டில் கண்ணு விழுந்துட்டு இருக்கியா வேந்திர நீ என்ன பண்ணிட்டு இருக்கேங்க தொடக்க வந்தியா நீ தொடக்க வேற நேரமே கிடைக்கல டாடி என்ன இது கால ரொம்ப கெட்டு போச்சு டாடியோட சட்டத்துல சேலை வந்து முள்ளில விழுந்தாலும் முள்ளு வந்து சேலையில விழுந்தாலும் நஷ்டம் சேலைக்குதான் என்னங்க பெரிய மனுஷன் என்ன சொன்னீங்க இல்ல ஃபாதர் சொன்னதுதான் நான் சொன்னேன் ஓஹோ உங்களை தேடிக்கிட்டே யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கு பொண்ணா எந்த பொண்ணு ஒண்ணா படிச்சீங்கன்னு சொன்னா ஒரே காலேஜ்லயா ஆமா அப்படினா ஒரே கிளாஸ்லயா ஆமா ஒரே கிளாஸ்ல தான் ஒரே கிளாஸ்ல மட்டும் இல்ல ஒரே பெஞ்சில கையும் கையும் மோதிக்கிற மாதிரி உட்கார்ந்து தான் நான் ஆனது படிச்சோம் ஐயே அதனால தான் என்ன காலேஜுக்கு போய் படிக்க கூடாதுன்னு சொன்னீங்களா ஹாய் ஹாய் எங்க இப்படி என்ன இப்படி ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குறீங்க எங்க எஸ்டேட் இங்க தான இருக்கு நீ என்ன பாத்துட்டு இருக்க போய் காபி எடுத்து வா ம் ஓகே நீ ஆளே மாதிரி பேட்டியே ரொம்ப அழகா இருக்க இந்த Dress உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு Thank you சும்மா சொல்ல கூடாது சாரியோட மாடர்ன் Dress தான் உனக்கு நல்லா சூட் யார் இது என்ன விஷயம் அடி பாம்புடு ஐயோ இது வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை கிட்ட சொல்லி பாரா உன் டாடி இந்த Dress க்கு என்னடா குறச்சல் ஒரு குறச்சலும் இல்ல அப்போ ஒரு சச்சல முடிஞ்சிருச்சா அதெல்லாம் முடிஞ்சி எத்தனையோ நாள் ஆச்சு ஓஹோ சரி இப்போ என்ன செய்றே என்னத்து செய்வா ஒரு டின்னு பவுடர் தேய்ச்சிட்டு ஆம்பளங்களை தேடி அலையறா அதானடா ஐயோ உங்களே ஒரு பார்ட்டி கூப்பிட்டு தான் நான் இங்க வந்தேன் என்ன விஷயம் நாளைக்கு என்னோட பர்த்டே ஆ ஓஹோ இரு காபி சாப்பிட போலாம் நோ தேங்க்ஸ் பார்ட்டிக்கு கண்டிப்பா நீங்க வரணும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் ஷூர் ஐல் பீ தேர் நான் நிச்சயமா வரேன் போவீங்க போவீங்க உன் டாடி அந்த பார்ட்டிக்கு எப்படி போறாருன்னு நான் பார்க்கறேன் ஐயோ வந்துடுங்க நமக்கு என்ன வச்சி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்ல இல்லையா ஒரு ஒரு தடவை நடந்திருக்கு பின்னே இல்லன்னு சொன்னேன் அத அம்மா இப்பதானே சொல்லிச்சு ஐயோ இப்பதான் ஞாபகத்துக்கு வருது இதுக்கு அருமையான மருந்து ஒண்ணு என்கிட்ட இருக்கு அம்மு ஒரு இரும்பு கம்பியை பழுக்க வச்சு உள்ளங்கால வைக்கணும் அம்மா அதுக்கப்புறம் பச்சை மிளகாய நல்லா அரைச்சு குலுகுலுன்னு கண்ணல ஆ
முழிக்குதே அம்மு பொண்ணு என்னடா யோசிக்கிற இல்ல கொஞ்ச நாள டாடி போற போக்கே சரியில்லை அம்மோட கதை கோயந்தா இல்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு கவலை விடு அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் பாரிஜாத பூவின் மனமும் கிரீடமும் அணிந்த கந்தர்வன் இவன் கந்தர்வன் இல்ல கங்காதரன் கேடி லிஸ்ட்ல முதல் ஆளி வந்தான் கேடியா இருந்தாலும் கங்காதரனுக்கு என்ன பிடிச்சிருக்கு வரதட்சணியா அஞ்சு பைசா கூட வேணான்றாரு அவரு என்ன சொன்ன அவரா இவனை நீ கட்டிக்கிட்டா உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்க தான் நேரமே இருக்கும் நீங்க மனசு வச்சீங்கன்னா அவரை திருத்த முடியும்னு எனக்கு தெரியும் நாலு பேர் நாலு விதமா பேசுறதுக்கு முன்ன அம்மாவோட கல்யாணத்தை நடத்தி ஆகணும் எனக்கு அதுக்கு அப்புறம் தான் நிம்மதி நான் என்ன சொல்ல வரேன்னா வினு அதுக்கு அவசரப்பட்டு ஒரு அயோக்கியம் கையில ஒப்படைக்கணுமா இவளுக்கு என்ன குறைச்சல் அழகில்ல அறிவில்ல என்ன இல்லவ கிட்ட என்ன இருந்து என்ன பிரயோஜனம் தலையெழுத்து நல்லா இருக்கணும்ல அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும் அதுக்குள்ள அவசரப்பட்டா இப்படி ஒருவேளை வேற நல்ல மாப்பிள்ள கிடைச்சாலும் கிடைக்கலாம் யாருக்கு தெரியும் ஒருத்தருக்கு தெரியும் ஆனா அது ஒரு மனசு விட்டு சொல்லணும் ஓஹோ அப்ப அதான் விஷயமா சரி பெரியவரோட முடிவு அதானா அப்படியே நடக்கட்டும் எப்படியும் உன்னை பார்த்துக்கு ஒரு ஆள் வேணும்ல முகத்துல ஒரு திருட்டு கலை தெரியுது பாப்பா எதுக்கு அவரை போக சொல்றேன் யாரோட பேசிட்டு இருக்கேன் தெரியுமா தெரியுமா யாரோட டாடியோட ஃப்ரெண்டுனா சாரி அவன் கோச்சிக்கிட்டான் போல இருக்கு நான் அவன் ஒண்ணுமே சொல்றதில்ல என் முகம் கொஞ்சம் மாறினா கூட அவனால தாங்க முடியாது நான் அவனை சமாதானப்படுத்திட்டு வரேன் அம்மு இவர் கொஞ்சம் ரூபாய் காட்டு என்ன பெரியவரே கோவமா அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல அது அந்த அங்கிள் ரொம்ப பாவம் பாவம்னு சொன்னா பாவம்னு சொன்னா வா சொல்றேன் என்ன அந்த அங்கிளுக்கு யாருமே இல்ல இனிமே அந்த அங்கிள் போற வரைக்கும் எல்லா உதவியும் செய்ய வேண்டியது நீதான் அந்த அம்மு கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல உன்கிட்ட சொன்னா எல்லாத்தையும் நீ கரெக்டா செய்வே இல்ல நான் கவனிச்சுக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்னா எனக்கு ஃப்ரெண்ட் தானே சரி போய் ஃப்ரெண்ட கவனிச்சுக்க நான் போய் ஃபாதரை பார்த்துட்டு வரேன்